ஹலோ விவோஸ் இன்னைக்கு ஜென்ரல் நியூஸ் பார்க்க போறோம்னா சமீபத்துல இருந்து சோசியல் மீடியாவில் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் கிட்ட லைவ் பேசுறத வழக்கமாக வச்சிருக்காங்க லைவ் வீடியோவில் வந்து ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க சில ரசிகர்கள் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பாங்க அப்படிப்பட்ட கேள்விகளை அந்த நடிகைகள் சொல்லாம தவிர்த்துருவாங்க எப்படியாவது வேற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருவாங்க சில கான்ட்ரவைஸான கேள்வி கேட்டால் அதுக்கு சுத்தமாக பதிலே சொல்ல மாட்டாங்க ஆனா சில நடிகைகள் மட்டும் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஓபனா பதில் சொல்லுவாங்க அது பின்னாடி மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தும் அதே மாதிரிதான் இப்போ ஒரு நடிகை சொன்ன விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ சினிமா பிரபலத்தை விட பிக்பாஸ் பிரபலங்களை தான் அதிகமாக லைவ்ல கலந்துக்கிறாங்க இந்த நிலையில தெலுங்கு பிக்பாஸ் சீசன் போர்ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றவங்க தான் நடிகை அஷு ரெட்டி இவங்க தெலுங்கில் ஒரு பிரபலமான நடிகை பிக்பாஸ்ல கலந்துக்கிட்டது மூலமா புகழ் பெற்றாங்க இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சொந்தமா யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க சில பிஸ்னஸ்களையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் தான் சமீபத்துல தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரசிகர்கள் கிட்ட லைவ்ல பேசினாங்க நடிகை அஷு ரெட்டி அப்போ சில ரசிகர்கள் அவங்க கிட்ட தாறுமாறான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு கூச்சமே இல்லாம அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ நடிகை அஷு அவர்கள் பவன் கல்யாண பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க தெலுங்குல முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தன்னோட கனவு பழிக்கணும்னு கடிதம் எழுதியிருக்கதா சொல்லியிருந்தாங்க பவன் கல்யாணோட புகழ பேசிட்டு இருந்த அஷு ரெட்டியை பார்த்த ரசிகர்கள் நீங்க எப்பவுமே பவன் கல்யாண பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அவருக்கு ஏற்கனவே மூன்று திருமணங்கள் ஆயிடுச்சு நீங்க நான்காவது மனைவியா ஆக போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கேள்வியை கொஞ்சம் கூட இக்னோர் பண்ணாம அதுக்கு அப்படியே பதில் எனக்கு விருப்பம் தான் அவருக்கு நான்காவது மனைவியாக இருக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயத்தை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தான் பவன் கல்யாண் அவர்கள் தெலுங்கு சினிமாவில் மூன்று திருமணங்கள் பண்ணியிருந்தாலும் கூட சினிமா உலகையில் அவர் ஒரு கௌரவமான நடிகராக இருக்கார் இந்த நிலையில் நடிகை அசுரடி பேசின விஷயம் நடிகர் பவன் கல்யாணோட கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்